ஏய் என்னடா சாப்பிட்றா, எவ்வளோ நேரம்டா பண்ணுவேன், கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகி போச்சுடும். வெறி கொண்ட வேங்கை இவன் தானா? டேய் ஏ மாவையா வாண்டியா, சஹா அடிச்சிருவேன். எவ்வளோ நேரம் சாப்பாடு ஊட்டி ஊட்டிக்கிட்டே இருக்கிறது உனக்கு? என்னாடி என்னை பார்த்தா எப்பட்றா தெரியுது, சாவரணான்னு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவல் இருந்துச்சுங்கன்னா ஆர்க் சர்வைவல் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். என்னடா இது மேப்பெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, எதுக்காக நம்ம இந்த மேப் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக ஒரு டைனோசர் விட்டுருக்காங்க ஆர்க்கில், ஓகேங்களா? ஸோ அதோட பேர் பார்த்தீங்கன்னா கார்ச்சோ சம்திங் பெருசாக போகும், ஓகேங்களா? அது பார்த்துட்டு படித்து பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அந்த டைனோசர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பிடிக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா ஜிகா ஸ்பான் ஆகிறது ரெண்டே ரெண்டு லொக்கேஷனில் மட்டும்தான் ஜிகா ஸ்பான் ஆகும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜிகா ஸ்பான் ஆகாது, ஓகேங்களா? சரி, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, டைனோ ஸ்கேன் இருக்குது ஆல்ரெடி, நான் டைனோ ஸ்கேன் இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன் அந்த டைனோசர் இருக்கான்னுங்க. பாருங்கள், காரன் டைப் பண்ணாவே அந்த டைனோசர் பேர் வந்துடணும், ஆனால் வரல. சரி, ஜிகா இருக்கான்னு நான் டைப் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். இங்கே பாருங்கள், ஜிகா பார்த்தீங்கன்னா ரெண்டு லொக்கேஷனில் இருக்குது, 27 அதாவது 27 20 இருக்குது. ஸோ இன்னொரு ஜிகா பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தமாகவே இந்த மேப்பில் ரெண்டு ஜிகா தான் இருக்கும் போல் இருக்குது, ஓகேங்களா? நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஜிகாவை போய் கொல்ல போகிறேன். அடித்து சாவ அடிச்சிட்டோம்னா மறுபடி ஸ்பான் ஆகும்ல, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த புது டைனோசர் ஸ்பான் ஆகும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். எப்படின்னு தெரில. 27 20 இப்போ போய்க்கலாம் வாங்க. 27 20 நம்ம ஜிபிஎஸ் எடுத்துக்கலாம். 27 20 பார்த்தீங்கன்னா இங்கே தான் எங்காச்சும் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கும். என்னடா வெயில் கொளுத்துது. எஸ், 27 20 கிட்டத்தட்ட அங்கே தான். ஸோ அங்கே இருக்கிற நான் ஜிகாவை சாவடிக்க போகிறேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் இல்லதெல்லாம் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஜிகாவை அடித்து சாவடிக்க போயிடலாம், ஓகேங்களா? ஜிகா வேறு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பார்ப்போம், ஏன்னா ரெண்டே ரெண்டு ஜிகா தான் ஸ்பான் ஆகிருக்கு. ஸோ இந்த புது டைனோசரும் பார்த்தீங்கன்னா இந்த ஜிகா ஸ்பான் ஆகிற இடத்துல தான் ஸ்பான் ஆகுமாமா. அதனால் அந்த ஜிகாவை கொன்னாத்தான் அந்த டைனோசர் ஸ்பான் ஆகும் நான் நினச்சிட்டு இருக்கேன். எப்படின்னு தெரியல, போய் கொன்று பார்த்தா தான் தெரியும், ஓகேங்களா? எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஓகே, 20 வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 வந்தாச்சு. 27 வரப்போகுது, மேப் உள்ள வச்சிடலாம். 27 20 தானே? எஸ், 27 வரப்போகிறோம். 29 ஏ இதாங்க ஜிகா, இங்கே தான் இருக்கு. இதான் இதானே என்ன ஆளா மசியாம அப்படியே இருக்கு. டே ஜிகா 80,000 ஹெல்த்து. ஏன் 80,000 ஹெல்த்து? எப்போங்க அடித்து சாவு அடிக்கிறது? பரப்பம் வேற எப்படி அடிக்க போகிறான்னு தெரியலையே. 1,000 கடிச்சிட்டாங்க, பல்லு வேற ஏறிடுச்சு. அடா பாவி, சாவிடாம் சுத்த டக்கெல்லாம் போட்ட வேலைக்கு ஆகாது போல. ஐயோ ஐயோ, பரப்பமா தப்பிச்சு போடா, தப்பிச்சு போடா, தப்பிச்சு போட பரப்பமா. காய்ஸ் ஹெல்த்தை பார்த்தீங்களா, அடித்து தம்சம் பண்ணிட்டான். அந்த பல்லு இங்கே அப்படியே நின்றுருக்கான். சாவிடாம், உனக்கு சுத்த அட்டாக் தானே போடணும். கடிச்சிட்டான் மறுபடியும் பல்லேறிடுச்சு. நம்ம நின்று நின்று தாங்க அட்டாக் பண்ணும், வேறு வழி இல்லை. ஏ ஜிகா, இவ்வளோ பவராக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலையாடா. இருங்க, ஹெல்த் எடுத்துன்னு தான் போகணும், வேறு வழி இல்லை. இன்னும் சும்மா விடமாண்டாம், சுத்த அட்டாக் போட்டே சாவடிக்க வேண்டியதாங்க. கடிச்சிட்டானுங்க எப்படியோ. ஐயோ, இவ்வளோ நேரம் அடித்து 10,000 தான் டேமேஜான். இருங்க, கன் எடுத்து சுட முடியுமான்னு பார்க்குறேன். அட, பரப்பவன்லேருந்து கன் எடுக்க முடியாதா? இருங்க, அப்போ இந்த இடத்துலேருந்து கன் எடுத்து சுட்டு பார்க்குறேன். ஜிகா தெரியலண்ணா வர்றாங்க. டேய், எல்லா இடத்துலையும் பூந்து பூந்து வரான், பெரிய ஆள் தாண்டா நீ. பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையும் பூந்து வரான். அந்த இடத்துல நிற்பானா? டேய் நில்றா, ஒரு ஆயுதம் வேலை இருக்குது. சாவிடாம், 300 விழுகுதா? எஸ் எஸ், போடு. இப்படி தாங்க அடித்து சாவடிக்கணவனே, வேறு ஆப்ஷன் எனக்கு தெரில. சாரிடா ஜிகா, எங்கடா போகிறேன்? ஓ, என்னத்தை எட்டி பார்க்குறியா, எப்படி என்னை பிடிக்கலான்னு? என்னையெல்லாம் பிடிக்க முடியாது, என்ன நல்லா அவ்வளோ பெரிய டான். ஐயோ ஐயோ, இன்னும் ஒன்றுமே பட மாட்டேங்குது, படுதா என்ன, இன்னும் கல்லெல்லாம் இடிஞ்சிட்டு போயிட்டுருக்கு. வட 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 வட, செத்தடா செத்தடா நீங்க. இவனை வச்சு அடிக்கிறனால நான் கன்லேயே சுட்டுட்டு போயிடுவேன். பாருங்க எத்தனை பாறை அடிக்குதுன்னு. சாவு சாவு சாவு, 48,000 இன்னும் ஹெல்த்து ஜிகா. உண்மையாலுமே 59 லெவலுக்கே உனக்கு 80,000 ஹெல்த்தா? சீரியஸ்லி, நினச்சி கூட பார்க்கல. ட்ராப்பர் பார்த்திங்க, டார்ப்பர் பார்த்தீங்களா, 44. சரிங்க, அவனை கொண்டுடலாம். ஏன் ஒரு வழியாக சாக போகிறாங்க, இவ்வளோ நேரம் அடிச்சுக்கிட்டே இருந்து அவ்வளோதான் சாக போகிறான். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஹெல்த்து, அதுக்குள்ளே இவனை முடிச்சு விட்ருவேன். டோன்ட் ஒரி, பி ஹாப்பி. 5K சாக போகிறான். எங்கடா ஓடுறேன், சாகணுண்டா நீ? அது ஏன் கையால்? அவ்வளோதான் சாக போகிறான், சாக போகிறான். 1K, கமான், இங்கே தப்பிச்சிட்டோம், செத்துட்டாங்க. ஒரு வழியாக ஜிகாவை அடித்து தம்சம் பண்ணியாச்சு.
ஓகே கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவன் அடித்து தம்சம் பண்ணியாச்சு. என்னடா அது ஏதோ டொக்கோட டொக்கோடன் சவுண்டு. ஆனால் மான் குட்டியா வேற லெவலில் என்னை அடித்து தம்சம் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஸ்கேன் பண்ணுற இடத்துக்கு போய் அந்த புது டைனோசர் ஸ்பானாக இருக்கா இல்லையான்னு தான் நம்ம பார்க்கணும். எந்த அளவுக்கு ஒர்க் ஆக போகுதுன்னு எனக்கு தெரில. வாங்க போய் பார்த்துடலாம். என்னடா வெயிட் ஃபுல்லாக ஏறிட்டானா அவ்வளோ மீட்டு போகலாமா? இல்லை ஒரு வழியாக அவன் ஆல்ரெடி ஸ்பான் ஆகித்தான் இருக்கானானு எனக்கு தெரில. நான் தேடின வரையும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்பான் ஆகவே இல்லை. ஸோ போய்த்தாங்க கன்ஃபார்மே பண்ணணும். பா யுட்டிடான சவுண்டு விட்டுட்ருக்கான். யுட்டி பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, அதான் சவுண்ட் விட்றையா? ஓகே எனக்கு தெரிஞ்சு நம்ம அங்கே தான் டைனோஸ்கேன் வச்சு நினைக்கிறேன். முன்னாடி இருக்குது தெரியுது எரிமலை. ஸோ அங்கே தான் வச்சோன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போய் மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்ப்பேன் இந்த புது டைனோசர் வந்திருக்கா இல்லையான்னு. கடவுளே வந்திருக்கணும் கடவுளே, ஏன்னா ஒரு ஜிகாவ அடித்து தம்சம் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இன்னொரு ஜிகாவுக்கு பதிலாக புது டைனோசர் வர வேணும் என்று நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. ஓகே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த டைனோ ஸ்கேன் இருக்குது, மேலே இருக்கான். ஸோ நம்ம போய் மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் ஏதாச்சும் புதுசாக ஸ்பான் ஆயிருக்கா இல்லையா என்று. டே எங்கடா திரும்ப பண்ணிக்கிறேன், நில்றா எங்கடா இங்கே போய் நிற்கிறேன். சரி ஓகே எங்கேயோ நின்னா சரி. ஏய் மேலப்போம் மேலப்போம் மேலப்போம். எஸ் டைனோ ஸ்கேன் ஜிகா. என்னங்க இத்தனை ஜிகா இருக்குது? ஓ இந்த ஜிகா செத்துருச்சா? ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம கார். ஏய் இனியா வரல, நேரம் ஸ்பான் ஆயிருக்குன்னு நினச்சேன் வரல. ஒர்ஸ்ட் பண்ணுறீங்களாண்ணா. ஜிகாம் பாருங்க, ஜிகா ரெண்டு டைனோசர் காமிச்சது, இப்போ ஒன்றை கூட காமிக்கல. 5 minutes later. ஓகே கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டைனோ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குங்க பார்த்தீங்களா கார்சன்னு. 34, 57 இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிகா இருந்துச்சு, ஆனால் இப்போ தேடி பார்த்தா அந்த ஜிகாவை காணாம். அப்படி ரெண்டு ஜிகா காமிச்சதில் ஒரு ஜிகா பார்த்தீங்கன்னா இந்த டைனோ ஸ்கேனுக்கு பக்கத்தில் தான் இருந்துச்சு, ஆனால் இந்த இடத்துல ஜிகாவை காணாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா கார்ச்ச இதாங்க அந்த புது டைனோசர் கார்ச்சானே நம்ம கூப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா. 34, 58 பக்கத்தில் தாங்க இருக்குது, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஏ இங்கேயே தான் யார் இருக்குது? 7th level ஈஸியாக டேம் பண்ணிடலாமே. ஐயோ நம்ம மேலே ட்ராப் வைக்கணுங்க, அது ட்ராப் வைக்காமல் பிடிக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ட்ராப் எங்கேயே வச்சிடலாமான்னு நான் பார்த்துட்ருக்கேன். சிங்கியை வைப்போம் ஓகேங்களா. டே கொஞ்ச நேரத்துக்கு அமை. ஐயோ வரானே, வரமாட்டான்னு நினச்சா கீழே இறங்கின அடுத்த செகண்டே ஒடியாந்துட்டான். டம்மு 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 டம்முன்னு. டே கொஞ்சம் வராமல்றான். இங்கடா அங்கே போய் சண்டை போட்டுட்ருக்கேன். இருடா உனக்கு ட்ராப் வச்சுட்டு நான் கூப்பிட்றேன் ஓகேவா. ட்ராப் எங்கேயே வைப்போங்க. ஓகே இந்த இடத்துல தாங்க அவன் லாக் ஆகிற மாதிரி வைக்கணும். இந்த இடத்துல எங்கே மாட்டினாலும் சரி நம்ம டக்குன்னு மாட்டின அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கை வச்சிடணும். ஓகே இப்போ அவனை போய் கூட்டிகிட்டு வரலாமா? இல்லைங்க பாறையை உடச்சிட்ருக்கான். டே இங்கே வாடா, டே இங்கே வாடா. நான் அட்டாக்கி இங்கே வரமானிக்கிறான். நம்ம தான் போகணுமா? அனிமல் அனிமல் அட்டாக் பண்ணாதோ. இப்போ வாடா. இன்னங்க சிலை ஆகிட்டானா? நான் அட்டாக்கே பண்ண மாட்டேங்கிறான். ஓ இவனை ஏதாச்சும் அட்டாக் பண்ணாதான் பண்ணுவானோ? அப்பம் போட்டுருச்சு, அட்டாக்கே பண்ணல, கிளிச்சில் மாட்டிக்கிட்டான்னாட்ருக்குங்க அவன். டே இங்கே ஆல்ரெடி ட்ராப்லிக்கு இது மாட்டிக்கிட்டியா? இவனுக்கு வேறு வந்து இந்த புளிக்குட்டி சாவடி அவனை. புளிக்குட்டி அதுனா சேப்பர் டூத்தாட் இருக்குது. இது சாவுங்கடா, சேப்பர் டூத்தே தான். ஏன்டா அட்டாக் பண்ண வர மாட்டேங்கிறேன்? அப்படியே வந்துச்சு இப்போ வர மாட்டேங்குது பாருங்களேன். அவட மாட்டிக்கிச்சாட்ருக்குங்க ஸ்டோனில். ஆமாங்க ஸ்டோன் கிளிச்சில் மாட்டிக்கிச்சு. இங்கே ஓடுது. வாடா 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 வாடா. டே இங்கே வாடா, ட்ராப் இங்கே வச்சுருக்கண்டா. நீ எங்கடா அங்கே போயிட்டுருக்க? ஊய் எதை கடிக்குது? கடிச்சிட்டாங்க. நான் எவ்வளோ ஸ்பீடாக வரேன்? யோயோ ஹெல்த்தை பார்த்தீங்களா? ட்ராப்பில் மட்டும் மாட்டிக்கிறா ராசம். இங்கே ட்ராப்புக்குள்ளேயே போக மாட்டேங்கிறான். ட்ராப்பில் மாட்டிடு. மாட்டிட்டான் நினைக்கிறேன். மாட்டிட்டானா? மாட்டிட்டாங்க. டக்குன்னு போய் நம்ம பில்டிங் வச்சுருவோம். உர்றோம் 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 உர்றோம். ஓகே இந்த இடத்தையும் லாக் பண்ணிட வேண்டியதான். வெளியே வரமாட்டான்ல? எஸ் வெளியே வரமாட்டானுங்க. ஏ கடிச்சிடாதான். ஓகே அவன் அங்கே தான் இருக்கான். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி கொண்டு வந்து போடணுங்க, டெட் பாடியாக. ஸோ பக்கத்துலேயே ஒரு அலோசரஸ் இருக்குது, அதோட பாடி கூட்டிகிட்டு வர வேண்டியதான். வாங்க வேறு வழி இல்லை. டே எங்கேயாச்சும் தப்பிச்சு மட்டும் போயிடாதான், நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன். நல்லா பெரிய பாடியாக தாங்க இருக்குது. செத்துட்டான். இவனோட பாடியே நம்ம தூக்கிட்டு போயிடலாம். என்ன ட்ராக் பாடியே காமிக்கல? இனியா ட்ராக் பாடி காமிக்கல? எப்படி ஒன்று தூக்கிட்டு போகிறது? ஆக்சஸ் இன்வென்ட்ரின்னு தான் காமிக்குது. ட்ராக் பாடியே காமிக்கல. எப்படிங்க ட்ராக் பாடி கொண்டு வர வைக்கிறது? ஒரு வேளை ரொம்ப பெருசாக இருக்கணும் அவன். டே அவன் தப்பிச்சு போயிடுவான்னு இருக்கடா, சீக்கிரம்டா.
ஓகே, அவனையும் கொண்டாச்சு. ட்ராக் பாடி மட்டும் இருங்க, இங்கே ஒருத்தருக்கான். ஆ, ட்ராக் பாடி போகலாமா? தூக்க முடியாதா? தூக்கிட்டு பறக்க முடியாதா? பொறுமையாக இழுத்துட்டு போக முடியும் போல. டே தம்பி, கொஞ்சம் பொருடாடி, அண்ணன் வந்துட்டுனாடி. டே கார்ச்சா தம்பி, இங்கே பாரு தம்பி, உனக்காக நான் வேறு லெவலில் ஒன்று கொண்டு வந்துட்டுருக்கேன். இதை சாப்பிட்டு நீ கம்முன்னு இருக்கணும், ஓகேவா? இங்கே இங்கே தாங்க இருக்கான். உனக்கு பார்த்தீங்கன்னா பாடியை கிட்டத்தால் போட்டு நம்ம அக்கட்ட வந்துடணும். ஓகே, சாப்பிட்றான். மோந்து பார்க்குறான் பாருங்க, மோந்து பார்த்துட்டு சாப்பிடுவான் பாருங்க. இங்கே சாப்பிட மாட்டேங்கிறான். சாப்பிட்றான். இந்த வாயில் எதுவும் உருண்டையாக இருக்குது, என்னது இது? என்னங்க சாப்பிட மாட்டேங்கிறான்? டேய் சாப்பிட்றான். ஐயோ குளிருது. இங்கடா நம்மளுடைய குளிர்காயிற இடம். எஸ், இங்கே இருக்க குளிர்காயிற இடம். டக்குன்னு காயிடா குளிரு, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஓகே, ஏ இங்கேயும் ஒரு ரெண்டு சேப்பர் டூத் போட்டு வச்சுருக்குங்க, இவனை கூட நம்ம தூக்கிட்டு போகலாம். எஸ் வா வா வா. யுவர் வெயிட்டா? ஓ, இவன் ஓவர் வெயிட்டாக இருப்பான் போல இருக்குங்க. ஏன் அவன் சாப்பிட மாட்டேங்கிறான்? நான் பாடி கிட்டத்தால் தானே கொண்டு போய் கொடுத்தேன். ஒரு வேளை தலையை அங்கே திருப்பிட்டுருக்கறனாலையும். கடிடா, வேறு லாக் ஆகிட்டாங்க. நான் இப்போ கடி இருங்க, அந்த உயரமான இடத்துக்கு போய் கொடுத்து பார்ப்போம். நீங்கள் இவன் செம வெயிட்டாக இருக்கான். ஏன் சேப்பர் டூத்தா இல்லை அது யானை குட்டியா? இவ்வளோ வெயிட்டாக இருக்கான். ஃபஸ்ட்டு மோந்து பார்த்தாங்க, ஆனால் சாப்பிட முடில அவனால். நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கான் ட்ராப்பில், அதான் இப்போ பிரச்சனையே. இருங்க, அவன் ஏதோ மாட்டிக்கிட்டான், ரிலீஸ் பண்ணிவிடும். டேய் எங்கடா போகிறான்? இங்கே வாடா, பாடி கொடுத்தண்டா. டே உனக்காக பாடியெல்லாம் கொடுத்துருக்கேன், மறந்துடாத. மோந்து பார்க்குறான், சாப்பிட்றாங்க, சாப்பிட்றான் சாப்பிட்றான். இந்தா 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 இன்னொரு பாடி. இங்கே பாடி காணா. ஓகே, இப்போ மாட்டிட்டாங்க. ஏ இந்தாடா, டி டி டி, இங்கே வாடா இங்கே வாடா இங்கே வாடா. இங்கே மோந்து பார்க்குறான், சாப்பிடுவானா? டி 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 டி, தம்பி இங்கே வானா தம்பி, உனக்காக சிக்கன் கொண்டு வரண்டா. ஓடுறானே அவன், ட்ராப் பண்ணி தாங்க வைக்கணும். அந்த ட்ராப் கரெக்டாக பண்ணணுங்க. கொஞ்சம் நான் கசக முசகா பண்ணதுனால தான் பார்த்தீங்கன்னா அவனால் சாப்பிட முடியல. பட் வரான், இருங்க இன்னொரு பாடி கொடுத்துறேன். மேலே டேம் ஆகிட்டு இருந்தது பாரையே காணும். இருங்க, அவனை இங்கே ஃபுல்லாக ட்ராப்பில் மாற்றி தான் நிற்க வைக்கணும், வேறு வழி இல்லை. லைனாக மாட்டட்டும், வந்தான்னு வைங்க, மாட்டி நிற்கட்டும். கொஞ்ச நேரம் அப்படியேறா அப்படியேறா அப்படியேறா. எஸ், இன்னும் ஒரே ஒரு ட்ராப்பு, டக்குன்னு ஒன்றே ஒன்று வச்சோம்னா போதுங்க, அவன் மாட்டிக்குவான்னு நினைக்கிறேன். அப்படியேறா அப்படியேறான். எஸ், அங்கே ஆல்ரெடி ஒரு டெட் பாடி போட்டு வச்சுருக்கேன், இந்த டெட் பாடியும் கொண்டு போய் நம்ம போட்டுடுறோம். பாடி எடுத்துகிட்டு பறக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, ஆனால் ஒவ்வொரு டைம் மெதுவாக எழுந்துட்டு போகிற மாதிரி இருக்குங்க, அதுதாங்க கடுப்பு. பட் இந்த மாதிரி டேம்ன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது. இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி டேம் பண்ணியிருக்கவே மாட்டோம், இது ஒரு புது மெத்தேடு. ஓகே, உனக்கு பாடி கொண்டு போய் கொடுத்துருமா? மோந்து பார்த்துட்ருக்கான். டேய் இந்தாடா இன்னொரு டெட் பாடி, இருங்க இது இடிச்சு விட்ருவோம். இது இருக்கிறனால தான் இத்தனை பிரச்சனையே. டெட் பாடி, டே டெட் பாடி இங்கே கிடக்குது, சாப்பிட்டு போடாம். என்னங்க டெட் பாடி சாப்பிடாம போகிறோம்? டே இங்கே வாடா, ஓடிக்கிட்டே இருக்கான் பைத்தியம். ஏங்க அங்கே பாருங்கள், டேம் பண்ணுறது குறைஞ்சிருது. டெட் பாடி நம்ம கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் போல். இப்போ பாடி கொண்டு வந்து எல்லாம் அசம்பிள் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம இதை டேம் பண்ணுறக்கே ட்ரை பண்ணோம். அங்கே பாருங்கள், டக்கு டக்குன்னு கொடுக்கலீங்களா, அது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்களேன். இந்தாடா இந்தாடா இந்தாடா. தம்பி இந்தாங்க தம்பி, டெட் பாடி உங்களுக்கு, சாப்பிடுங்க. எங்கே இருக்கீங்க? இந்தாங்க. எங்கேங்க மோந்தே பார்க்க மாட்டேங்கிறான்? அடே திரும்பிடா, திரும்புறானான்னு பாருங்க, திரும்பவே மாட்டேங்கிறான். இங்கே திரும்பிடா, டெட் பாடி கொண்டு வந்திருக்கேன். டேய் கொஞ்சமாச்சு ரெஸ்பான்ஸ் பண்ணுறா. இந்தாடா, ஓ தலைக்கிட்ட தாங்க கொண்டு போய் கொடுக்கணும். மோந்து பார்ப்போம் பாருங்க இப்போ. ஆ இந்தாடா இந்தாடா, இருங்க உள்ளே கொண்டு போய் கொடுத்து பார்ப்போம். இந்தாடா திரும்பிடா, திரும்புறானான்னு பாருங்க, அப்படியே ரிட்ரெக்ட் பண்ணிக்கிட்டு. எஸ் இந்தாடா இந்தாடா இந்தாடா. ஆ சாப்பிட்டானா? சாப்பிட்ட மாதிரியே தெரியலையே. 2000 years later. ஏ இந்தாடா சாப்பிட்றா, எவ்வளோ நேரம்டா பண்ணுவேன், கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகி போச்சுடும். டேய்
ஏ மாவையா வாண்டியா, சஹா அடிச்சிருவேன், எவ்வளோ நேரம் சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறது உனக்கு. என்னாடி என்னை பார்த்தா எப்படா தெரியுது, சாவரானான்னு பாருங்க, சாவடிச்சிருண்டா. நானும் எவ்வளோ நேரம் சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறது. ஓடுறா 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 ஓடுறா, எவனாக இருந்தாலும் வெட்டுவேன் குறுக்கால வந்தீங்கன்னா. இங்கே போனேன், ஆ இங்கே வா, இந்த இடத்துல எத்தனை அனிமல் இருக்குது, உனக்கு ஃபுட்டு நிறையா தரவா. சுடமணி இது இந்த இடத்துக்கு ட்ராப் வச்சா தாங்க கரெக்டாக இருக்கும் அவனை பிடிக்கிறதுக்கு, ஏன்னா இங்கே தான் நிறையா இருக்குது. ஸோ அதனால் 24 hours later கைஸ், ஒரு வழியாக மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் ட்ராப் ரெடி பண்ணி அதில் லாக் பண்ண வச்சுட்டேன். அப்பப்பா அவனை டேம் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க, நான் ஈஸியோன்னு நினச்சிட்டு இருந்த பாடிக்கு கொடுத்துருந்தேன், அப்படியெல்லாம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். அங்கே பாருங்க, நிற்காமல் கடிச்சிக்கிட்டே இருக்கான். ஸோ அது அவன் நார்மல் ஆகணும், நார்மல் ஆனதுக்கப்புறம் பாடி வைக்கணும், எக்கச்சக்கமான நாளாக இருக்காது. பாடி வச்சோம்னா டைமிங் வேறு இருக்குங்க, கரெக்டாக அந்த டைமிங்குள்ளே இது பண்ணலன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த டைமிங் ப்ராசஸ் ஆகுது. ஸோ இப்போ டேம் பண்ணது கரெக்டாக இருக்கும், பாடி வச்சது கரெக்டாக சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். பக்கத்தில் மேம்போத்து அது இதுன்னு இருக்குது, ஸோ அதோட டெட் பாடி எல்லாம் நம்ம எழுத்துட்டு வந்து இப்போ வைக்க வேண்டிய. ஓகே மோந்து பார்க்குறான், சாப்பிட்டானா பரவாயில்லடி, சாப்பிட்றான், இந்தாடா சாப்பிட்றான், ஏ சாப்பிட்டானுங்க, நல்லா பையன். ஓகே டைமிங் பார் பார்த்தீங்களா, மறுபடியும் மோந்து பார்க்குறான் தெரியுதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராக் பண்ணி அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா இங்கே அவனே சாப்பிட்ருவான், அவ்வளோதான். என்ன டைமிங் குறையுது, ஏ டேம் ஆயிட்டானுங்க, நைஸு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஏறி ரைட் பண்ணோம், இது பார்த்தீங்கன்னா டக்குன்னு டெமாலிஸ் கொடுத்துட்டு ரைடு போகலாம், போ போகலாண்டா. நீ போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிடணும், கீழே பார்த்தீங்களா டேமிங் எஃபெக்டிவ்னஸ்னு போட்டிருக்கு. ஸோ நல்ல வேலை பனி பிரதேசத்துக்கு பார்த்தால மேம்போத்து நிறையா இருக்குங்க, அதனால நமக்கு பிரச்சனையே கிடையாது. டைமோடு தான் என்ன டைம் எல்லாம் இல்லையா. ஓகே சாப்பிட்றோம், சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்றோம், என்ன கடிச்சிட்ருக்கான், ஊ வால் அட்டாக்கு, இங்கே ஓடுறேன் போடு, 28% ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 44 கடிக்க கடிக்கவே ஏறுது பாருங்களேன், 56 நல்ல வேலை, இங்கே நிறையா அனிமல் இருந்த கட்டி. ஏ அங்கே யுட்டிரானஸ் இருக்குது, வாங்க யுட்டிரானஸோட சண்டை போடும். ஏ யுட்டிரானஸ், ஏ யுட்டிரானஸ் அடிக்க மாட்டானா யுட்டிரானஸ், ஸோ ஸ்டாமினா இல்லைங்க, ஸ்டாமினா இருந்தால் அட்டாக் பண்ணுவோம் போல். ஏ 84 சாப்பிட்றான், அவ்வளோதான் டேம் ஆக போகிறோம், டேம் ஆயிட்டானுங்க, நைஸு. அவனை கிரையப்பல் ஏற்றிடுவோம், நைஸு. இப்போ நம்ம பறந்து போய் அங்கே வச்சு டெஸ்ட் பண்ணிவோம் அவனை, போகலாம் போ. அப்பா இவனை டேம் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க, பட் கரெக்டாக டேம் பண்ணிங்கன்னா ஈஸியாக டேம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்லேருந்து நான் எவ்வளோ இது பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா, கரெக்டாக ட்ராப்பில் மாட்ட வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. சரி இப்போ நம்ம இவனை இறக்கி விட்டு இவனை டெஸ்ட் பண்ணுவோம். இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்த்து 70,000-80,000 போட்டிருந்துச்சுங்க, பார்ப்போம் இருங்க. இதே இறங்குறாடி, இறங்கிட்டான் உனக்கு பார்த்தீங்கன்னா, போட்டு விட்டுட்டு ஏறுவோமா. வெறி கொண்ட வேங்கை இவன் தானா, 10th லெவலில் எப்படி இருக்கான்னு பாருங்களேன், கத்துவானா, வால் அட்டாக்கு வேறு, போடு இருங்க இவனுக்கு ஹெல்த் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஓ மை காட், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 16,000 தான் கொடுத்துருக்கான் இவனுக்கு ஹெல்த்து, ஆனால் இவனுக்கு டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 70,000-80,000 இருந்துச்சு. நான் நல்லா நோட் பண்ணல, பட் நல்லா ஹெல்த்தாக தான் இருந்துச்சு. வேற மாதிரி இங்கடா கீழே விழுகுற, நில்றா லேண்டாவிடா. ஓகே கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவனை டேம் பண்ணியாச்சு, இவனை டேம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கைஸ், இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டதில் இதுவும் ஒன்று தான். ஸோ ஈஸியாக டேம் பண்ண முடியாது. அந்த டேமிங் பார் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு குறைஞ்சது, நீங்கள் பாடி டக்கு டக்குன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு 3 ட்ரைக் பாடி இந்த மாதிரி பெரிய பாடி டக்கு டக்குன்னு கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் டேம் ஆயிடுவான். ஸோ பாடியெல்லாம் பக்கத்தில் கொண்டு வந்து இழுத்து போட்டு வச்சுட்டு, ஐ மீன் ட்ராப்பில் இவனை மாட்ட வச்சுருங்க, மாட்டை வச்சுட்டு பக்கத்தில் இவனோட பாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பாடியெல்லாம் கட்டத்தில் ஒரு 5 பாடி 6 பாடி வச்சுட்டு டக்கு டக்குன்னு ட்ராக் பாடி கொடுத்து கிட்டத்தலையும் டக்குன்னு கெடுத்தால் போகக்கூடாது, ஸ்மெல் பண்ணுவோம் அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா கெட்டால் போகணும். ஓகேங்களா. சரி கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிங்க, நெக்ஸ்ட் வேற லெவல் வீடியோஸ் சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பை, சி யூ கைஸ். ஏ எங்கே போகிறேன், கடிடா கடி, சவ் சவ், நான் யாருன்னு தெரியுமில்ல, இவன் அட்டாக் பண்ணியில் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு பிங்க், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வயலட் கலரில் ஏதோ ஒரு பவர் ஆட்டம் வருது. சரி கைஸ் எல்லாருக்கும் பாய், கண்ணு ரெட் கலர் மாறிடுச்சு.